தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். அன்பான எங்கள் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா, ஒவ்வொரு நாளும் உம்மை நாங்கள் பிரதிபலித்து வாழவே எங்களை நீர் படைத்திருக்கிறீர். நீர் எவ்வளவு இரக்கம் நிறைந்தவராக இருக்கிறீரோ அதே போல நாங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு உம்முடைய சொந்த மகன் இயேசுவின் வழியாக கற்பிக்கிறீர். எங்களோடு வாழ்பவர்கள் மத்தியில் அந்த பரிவை, அன்பை, இரக்கத்தை நாள்தோறும் நாங்கள் வெளிப்படுத்தவும் அதை அனுபவிக்கவும் அருள் தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் 18:35. இயேசு அவர்களிடம், உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமார மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, நாம் மற்றவர்களிடமிருந்து இரக்கத்தை, மன்னிப்பை, அன்பை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். அதை மற்றவர்களுக்கு கொடுப்பதற்கு தயக்கம் ஏன்? தன்னை போல அயலாரையும் நேசிக்க வேண்டும் என்ற கட்டளையை ஏற்றவர்கள் தானே நாம். தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதையெல்லாம் மற்றவர்கள் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டியதை, நம்மிடம் இருப்பதை நாம் ஏன் தரக்கூடாது? மன்னிப்பு என்ற களஞ்சியம் நம் உள்ளத்திலே நிறைந்து இருக்கிறது. 6:36 லூக்கா நற்செய்தியில வாசிக்கிறோம், வானக தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்கள். God bless you. Praise the Lord.